வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெண்கலம் வென்று இந்தியாவின் இரண்டு அணிகளுக்கு தலா 1 கோடி பரிசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கோர்பவாக்ஸ் கொரோனா பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிக்கு அனுமதி. கோவிஷீல்ட் கோவாக்சின் 2 டோஸ் போட்டவர்களும் செலுத்திக் கொள்ளலாம். அதிமுக அலுவலக சாவியை இபிஎஸ் வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு. ஆகஸ்ட் 19 முன்பு விசாரிக்க முயற்சிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திமுக நிர்வாகி ஓட ஓட விரட்டி கொலை. 3 பேரை தேடும் போலீஸ். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைப்பு. ஆளுநர் உரையுடன் இவங்களுக்கு சின்ன பசங்க இருந்தா கூட வீட்டுல இருந்தே மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. வீட்டுல இருந்து கேண்டில் மேக்கிங் பிசினஸ் பண்றாங்க. நீங்க கத்துக்கணுமா? நீங்க பண்ணணுமா? இன்னைய காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு நாள் மட்டுமே நடந்தது. அதிமுக பொதுக்குழு முடிவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு. நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. கொடைக்கானலில் நீடிக்கும் கனமழையால் சாய்ந்து விழுந்த மரம். பூம்பாறை மன்னவனூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. இலங்கையில் வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் இன்று முதல் அமல். பொருளாதார நெருக்கடியால் தவிக்கும் மக்கள். மீண்டும் பீகார் முதலமைச்சராக இன்று மதியம் 2 மணிக்கு பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். ஆதரவு கரம் நீட்டிய தேஜஸ்விக்கு துணை முதலமைச்சர் பதவி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு கொரோனா பாதிப்பு. வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டதாக ட்விட்டரில் பதிவு.